ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நிறைய காரியங்களில் நம்ம மன லயத்தாலும் வாழ்க்கையில் வந்து எது ரொம்ப முக்கியம், தொழில் ரொம்ப முக்கியம். தொழில் நல்லா இருந்தால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தொழிலுக்காக, தொழில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்காக, தொழில் இத்தனை நாள் நடந்துட்டுருக்கு இப்போ சரியில்லை சார், ஏதோ திருஷ்டி வச்ச மாதிரி இருக்குது, எனக்கு நல்லா மாற்றம் கிடைக்கணும், நல்லா முன்னேற்றம் கிடைக்கணும்னு வேண்டின்றிருந்த வாழ்க்கை இன்றைக்கி ஒரு அற்புதமான வழிபாடு தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது தொழிலுக்குண்டான ஒரு வழிபாடு. மர நெல்லி பார்த்துருப்பேன், நெல்லிக்காய் பெருசாக இருக்கும். நெல்லிக்காய் அந்த நெல்லிக்கனியில் மேல் இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் எடுத்துட்டு லேசாக நெய்யை விட்டு, மேலே இருக்கிற பகுதியை லேசாக சுரண்டி எடுத்துட்டு நெய்யை விட்டு அந்த நெய்யில் திரி, இந்த திரியிலேயே ரெண்டு வகையான திரி இருக்குது. ஒன்று இப்படி நீளமாக இருக்கக்கூடிய திரி, இன்னொன்று பார்த்துட்டேன்னா கடைகளில் விற்கும் குண்டாக இருந்துருக்கும் மேலே மட்டும் திரிச்சு விட்டுருப்பா, அந்த மாதிரி திரியை நல்லா நெய்யில் ஊற போட்டு முக்கி எடுத்து வைத்து மண் சொட்டி ரெண்டு சொட்டியை வச்சு அந்த ரெண்டு நெல்லிக்கனியும் மேலே வச்சு மேலே தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். அப்படி தீபங்கள் எத்தனை நாள் ஏற்றுறது? ஒரு 90 நாட்கள் தொடர்ந்து இது கோயிலில் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். அதையும் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விருட்சங்கள் இருக்குது பார்த்தல, விருட்சங்கள் அதே மாதிரி கொடிமரம் அது முன்னாடி ஏற்றுறது ரொம்ப மகத்துவத்தை கொடுக்கும். அதுவும் கோயிலில் தீபங்கள் ஏற்றுறதுக்குன்னு சில இடம் வச்சுருப்போம், அந்த இடத்துல தீபம் ஏற்றணும். அந்த இடத்துல தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கும். தெய்வத்தை வேண்டிக் கொள்வது, காமாட்சி அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறது, தொழில் திருப்பி சிறப்பாக நடக்கணும், நான் நினச்ச காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். கூட்டு தொழிலாக இருக்கும்போது கூட்டு தொழிலில் என்னுடைய கூட்டு சேர்ந்து தொழில் பண்ணுறவருக்கும் எனக்கும் லாபகரங்கள் கூடி வரணும், பிரச்சனைகள் போகணும், குடும்பத்தில் ஒற்றுமைகள் வரணும். அதே சமயத்தில் தொழில் ரீதியாக பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரணும். ரொம்ப நிறையா பொருளாதாரத்தை போட்டிருக்கேன், திருப்பி எனக்கு லாபகரமாக வரணும்னு நினச்சின்னு இருக்கிறவாளுக்கு தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். மகத்துவம் வாய்ந்த இந்த தீபத்துக்கு அவ்வளவு சக்தி உண்டு. இதை தொடர்ந்து 90 நாட்கள் ஏற்றுறது நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்றைக்கி நாம் பார்த்த ஆன்மீக தகவல், ஆன்மீக தகவல் பயனுள்ள சில தகவல்களை பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப விசேஷகரமான ஒரு வழிபாடு. இந்த வழிபாடை பண்ணும்போது நல்ல மாற்றங்கள் தெரியும்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு, மேலும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் பசி பட்னி இல்லாத பூர்ணமான அனுக்கிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரஹரோகரா.